வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் புல்கா எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷன் தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் அது எப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸை பார்த்துப்போம் நான் வந்து கோதுமாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க உப்பு வந்து அந்த மாவுக்கு தகுந்தபடி உப்பு எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உப்பு எடுத்துக்கோங்க நான் கோதுமாவும் அது கூட உப்பையும் நான் சேர்த்துட்டு ரெண்டும் ஒன்று சேர வர மாதிரி ஃபஸ்ட்டு நான் கலந்து விடுறேன் அப்புறமா தண்ணியை நான் விட்டு பெசஞ்சிக்கிறேன் தண்ணி வந்து மொத்தமாக விடக்கூடாது தெளித்து தெளித்து தான் விடணும் இந்த மாவுடைய இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் நான் கொஞ்சம் கூட த அதாவது எண்ணெய் நான் சேர்க்கவே இல்லை எண்ணெய் சேர்க்காமையே தான் நான் இதை பிசைறேன் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நான் பிசைஞ்சுக்கிறேன் எப்படி பிசையணுன்னா நான் இந்த பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து சில பேருக்கு வந்து எனக்கு புஃப்னு எழும்ப மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்றதையும் நான் இந்த சப்பாத்தி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே நான் உங்களுக்கு அதுக்கான காரணம் சொல்கிறேன் அவங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு ஈரத்துணியில் போட்டு மூடி வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் ஏன் ஈரத்துணி போடுறீங்கன்னா அந்த மாவு வந்து காயக்கூடாது அதனால் அந்த ஈரத்துணி போட்டு மூடி வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுது இப்போ இந்த மாவு எடுத்து நல்லா தேய்க்கணும் நல்லா நீட் பண்ணணும் இது நல்லா நீட் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து திரட்டிடணும் நல்லா நீட் பண்ணிட்டேன் இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுக்கணும் நான் நைஃப் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ எல்லாத்தையும் உருட்டி நான் வச்சுக்கிறேன் இது ஏன் வந்து சப்பாத்தி பண்ணும்போது புஃப்னு எழும்பலாக மீங்கி வருதுன்னா அது வந்து அந்த சப்பாத்தி திரட்டும் பொழுது அதில் கொஞ்சம் கூட அதாவது கீரலோ எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஹோல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த சப்பாத்தி அப்படி கல்லில் போட்டு நம்ம பிரட்டி எடுக்கும் பொழுது அதில் இந்த கரண்டிலாம் பட்டு அப்படியே கொஞ்சம் கீரல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து கோதுமை மாவை தேய்ச்சு தேய்க்கிறேன் அந்த டஸ்ட் பண்ணி தேய்க்கிறேன் எப்படி தேய்க்கிறேன்னா கிணமாக இருக்கக்கூடாது மெலிசாக இருக்கக்கூடாது நல்லா கொ அதாவது மீடியமாக இதுவாக இருக்கணும் இப்போது அடுப்பில் கல் காய வச்சுட்டு நான் போட்டேன் நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும் அந்த கோதுமை திரட்டி தானே ட்ரெஸ் பண்ணோம் டஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கல்லில் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டுவிடணும் இது பாருங்கள் மாதிரி ஸ்பாட்ஸ் வந்துடுது பக்கத்தில் இருக்கிற அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க வச்ச உடனே இது பாருங்கள் பலூன் மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்கள் இப்படி வந்துடும் இப்போ எடுத்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்றேன் இப்போ இன்னொரு சப்பாத்தியை போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்படியே அது பாருங்கள் பபுள்ஸ் மாதிரி வந்து தான் இப்போ ரெண்டாவது அப்படி திருப்பி போட்டுடணும் திருப்பி போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துடணும் வெந்துட்டு அப்புறம் தான் இன்னொரு பக்கத்தை அந்த ஃப்ளேம் மேலே போட்டுடணும் இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இது வந்து ஃபெயிலே ஆகாது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ஃபெயில் ஆகாமல் கரெக்டாக வரும் இப்போ அகைன் இன்னொன்று நான் இந்த ஃப்ளேமில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் ஒரு பக்கம் குக்காகிடுது குக்காகாத பக்கம்தான் நம்ம போடணும் அவ்வளோதான் வெந்துவிடுது இந்த மா இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் நான் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ அது எப்படி வரணும் அப்படின்னு பாருங்கள் அது பாருங்க இது ரெண்டு லேயராக அப்படி கட் பண்ணால் அது பாருங்கள் ரெண்டு லேயராக அப்படியே வரணும் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ